Hi friends, welcome to Classy Indian Cooking. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ, மின்ட் புலாவ் வித் டொமேட்டோ ரைத்தா. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மின்ட்டோட அரோமா இந்த புலாவுக்கு ஒரு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கிளாசி இந்தியன் குக்கிங்கை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே இன்ஸ்டாகிராமில் இந்த ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மின்ட் புலாவ் அதுக்கு டேஸ்ட் வந்து இந்த மின்ட்டோட ஃப்ரெஷ் அரோமா, அப்புறம் நம்ம போடுற மசாலா எல்லாமே சேர்த்து இது சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் இந்த டொமேட்டோ ரைத்தா. இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கணும். அதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, தேங்காய் சேர்க்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் 4 பச்சை மிளகாய் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 7 பல் பூண்டு, தேங்காய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன், ஒரு கை கொத்தமல்லி, அப்புறம் ஒரு கை புதினா சேர்த்து நம்ம ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி ஒரு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம புலாவை வந்து குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கணும், புதினா, ஹோல் ஸ்பைசஸ், எண்ணெய், கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, முந்திரி, உப்பு பேஸ்ட், அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி. இப்போது ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, ஏலக்காய் 2, ஸ்டார் அனீஸ் 2 சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் 2 தின்னாக ஸ்லைஸ் பண்ணது இதில் நம்ம சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி 1 நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா நல்லா வாஷ் பண்ணது 1 கப் எடுத்துக்கிறோம். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து மின்ட் புலாவுன்றதுனால புதினா நம்ம தனியாக சேர்த்தா தான் அதோட அரோமா இந்த புலாவில் நல்லாயிருக்கும். இப்போ புதினா நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி இதில் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணினா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ட்ரைனா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட வெஜிடபிள்ஸ் ஏதாவது கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா பேஸ்டோட ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக நமக்கு வரும். இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். அப்புறம் கல்லுப்பு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி, அதுக்கு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போது பாஸ்மதி அரிசி 1/2 கப், 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவுனதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது அரிசி உடையாமல் நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் பாஸ்மதி அரிசிக்கு நம்ம 3 கப் தண்ணி சேர்க்கணும், 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. மூணு கப் தண்ணி நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லேசாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். லிட்டை வந்து மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு.
இப்போ பாருங்கள் இது ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. இந்த புதினாவோட ஸ்மெல் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த புலாவில். இப்போ இந்த அரிசி உடையாமல் நம்ம இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டொமேட்டோ ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கர்ட் எடுத்து இதை நல்லா பீட் பண்ணிக்கணும் லம்ஸ் இல்லாமல். அப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து அது புரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒன்று பெருசாக பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்றே ஒன்று நம்ம சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இது கூட மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிரில் நான் உப்பு சேர்க்கல, அதனால் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும், தண்ணி எல்லாமே அப்சார்ப் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சிருக்கணும், அப்போ தான் ரைத்தா நல்லாயிருக்கும். இப்போ இது ஆயிடுச்சு, நம்ம இதை கர்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட டொமேட்டோ ரைத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த புலாவுக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்து இதை நம்ம டொமேட்டோ ரைத்தா கூட பரிமாறலாம். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.